எல்லாருக்கும் வணக்கம். நான் நம்ம தேனி தென்றல் சேனல்லேருந்து பூங்குடி பேசுகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி கம்யூனிட்டி போஸ்ட்டில் கேட்டிருந்தேன் என்ன ப்ளவுஸ் வேணும்ன்ட்டு. நிறைய பேர் கேட்டிருந்தது ப்ரின்ஸஸ் கட்டிங் தான். அந்த ப்ரின்ஸஸ் கட்டிங் தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம வீடியோஸ்க்கு ஒரு லைக் போடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ப்ரின்ஸஸ் கட்டிங் அப்படின்னதுமே நமக்கு என்ன தேவை அப்படின்னா, பேக் பார்ட்டோட அளவுகள் மட்டும் இருந்தால் போதும். முன்துண்டோட அளவுகள் நமக்கு தேவையில்லை. இப்போ இதில் வந்து நான் 38 சைஸ் தான் கட் பண்ணி காட்ட போகிறேன். அதாவது 12.5 இன்ச்சு நமக்கு வந்து ஹைட்டு, கீழே 1.5 இன்ச்சு, மேலே 1.5 இன்ச்சு. அப்போ மொத்தம் 14.5 இன்ச்சு ஹைட்டு வச்சுருக்கிறேன். 1.5 இன்ச்சு கீழே பட்டிக்கு, மேலே ஷோல்டருக்கு 1.5 இன்ச்சு. இப்போ இதில் நான் உங்களுக்கு போட் நெக் கட் பண்ணி காட்ட போகிறேன். அதனால் நான் 3.5 இன்ச்சு கழுத்துடைய அகலம் வச்சுக்கிறேன். போட் நெக்குக்கு வந்து எப்பயுமே அகலம் வந்து அதிகமாக தான் வைக்கணும். கழுத்தோட அகலம் 3 இன்ச்சு தான் கழுத்துடைய உயரம். கழுத்துடைய உயரம் நீங்கள் அதிகப்படுத்த அது ரவுண்ட் நெக் ஆகிடும், போட் நெக்காக இருக்காது. ஓகேங்களா? அதனால் 3 இன்ச்சு ஹைட்டு, ஷோல்டருக்கு கீழே 3 இன்ச்சு, 3.5 இன்ச்சு அகலம் வச்சுருக்கேன். போட் நெக்குக்கு அந்த மாதிரி தான் நாம் அகலம் அதிகமாக தான் எடுத்துக்கணும். ஷோல்டருடைய வித்து வந்து நீங்கள் 1.5 இன்ச்சு வழக்கமாக எடுக்கிறத விட குறைச்சிக்கோங்க. நான் இதில் 2 இன்ச்சும் 1 பாயிண்ட்டும் வச்சுருக்கிறேன். ஆம் ஹோல் ஹைட்டு 5 இன்ச்சு வச்சுருக்கிறேன். இப்போ 38 அப்படின்னா நமக்கு எவ்வளோ வரும்? 9.5 வரும். தையலுக்கும் சேர்த்து 11, 9.5 ப்ளஸ் 1.5 11 இன்ச்சு வச்சுருக்கோம். ஆம் ஹோல் பெண்டு வழக்கம் போல் போட்டுக்கலாம். 3 இன்ச்சு வந்து டாட் பிடிக்கிறதுக்கு. இவ்வளோ தான் பேக் துண்டு. நமக்கு இந்த அளவுகளே போதும். நமக்கு ஸ்பெஷலாக வந்து ப்ரின்ஸஸ் கட்டிங்க்கு முன் துண்டோட அளவு தேவை கிடையாது. இதை அப்படியே நாம் 4 மடிச்சுக்கிறோம். முதல்ல 2 மடித்து அளந்தோம் இல்லையா, அதை அப்படியே நாம் ஃபோல்டு பண்ணிக்கிறோம். இப்போது உங்களுக்கு உயரம் முன்துண்டுக்கு அதிகமாக வேணும் கழுத்து அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த இடத்துல வரைஞ்சிக்கலாம் கழுத்துக்கு. ஆனால் நான் ரெண்டுக்கும் சேமாக தான் வைக்க போகிறேன், ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, போட் நெக்கு. ஓகேங்களா? ஓகே. இப்போது இந்த சைடு பகுதி, ஆம் ஹோல் பகுதியில் இருந்து சைடில் ஹிப்பு வரைக்கும் 1 இன்ச்சு மார்க் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். இப்போ எல்லா பக்கமும் நாம் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ரெண்டுமே நான் ஈவனாக தான் கட் பண்ணியிருக்கிறேன். வழக்கமாக எடுக்கிறத விட சைடு பகுதியில் நாம் 1 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுத்துருக்குறோம். இப்போது பேக் துண்டை வந்து நாம் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அந்த பட்டி எந்த இடத்து வரைக்கும் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத மட்டும் நாம் ஒரு நாட்ச் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு சென்டர் மாறாமல் இருக்கிறதுக்காக 4 ஃபோல்டு பண்ணியிருக்கிறதுனால ஷோல்டரில் ஒரு நாட்ச் போட்டுக்கிறேன். இப்போ இதை தூக்கி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், கீழே 1.5 இன்ச்சு நாம் பட்டிக்கு இருக்கிறது அப்படியே இருக்கட்டும். அதை நாம் மார்க் பண்ணிக்கிட்டாச்சு. நார்மலாக நம்மளுடைய சைட்லேருந்து டாட்டு எங்கே ஆரம்பிக்கும் அப்படின்னா, ஒரு 3.5 இன்ச்சு, 38 சைஸ் ப்ளவுஸுக்கு 3.5 இன்ச்சு இருக்கணும். அந்த 3.5 இன்ச்சை நான் இங்கேருந்து மார்க் பண்ணியிருக்கிறேன். ஆம் ஹோல் வந்து இந்த மாதிரி தான் நமக்கு வந்திருக்கும். ஆம் ஹோல் சைடில் ஒரு டாட் பிடிப்போம் இல்லையா, அது எந்த இடத்துல பிடிப்போம்னு பார்த்துக்கோங்க. இந்த டாட்டோட ஹைட்டு வந்து ஷோல்டருக்கு ஜாயின் பண்ண இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 9.5 இன்ச்சு தான், ஷோல்டருக்கும் சேர்த்திங்கன்னா 10 இன்ச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய ஆம் ஹோல் சைடு வர்ற டாட்டு, அது எங்கே வரைக்கும் பிடிப்போம், அந்த ரெண்டையும் வச்சு நடுவில் வந்து பெண்டாக ஜாயின் ஆகிற மாதிரி ஒரு லைன் வரைஞ்சிருக்கோம். இவ்வளோ தான் ப்ரின்ஸஸ் கட்டிங் வந்து இப்போ நாம் வரைஞ்சிட்டோம். இதுக்கப்புறம் என்ன மேட்ரு அப்படிங்கிறத மட்டும் கவனிங்க. இப்போ கீழே வந்து நாம் வழக்கமாக எவ்வளோ டாட்டுக்கு பிடிப்போம் அப்படிங்கிறத நான் மார்க் பண்ணியிருக்கேன், 1.5 இன்ச்சு. ஓகேங்களா? இப்போ இவ்வளோ தான் எல்லாமே நாம் மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதில் எக்ஸ்ட்ரா இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இப்போது இங்கே முந்துண்டை வந்து நாம் ரெண்டு பகுதியாக கட் பண்ண போகிறோம். இந்த பெண்டுக்கு அந்த பக்கம் ஒரு பார்ட்டாகவும் இந்த பெண்டுக்கு இந்த புறம் ஒரு பார்ட்டாகவும் கட் பண்ணி எடுப்போம். இப்போ நாம் ஒரு லைன் வரைஞ்சிருக்கிறது வந்து நமக்கு ரெடி அளவு. இந்த இடத்துல தான் நமக்கு ஃபினிஷ் ஆகணும். அந்த பெண்டு போட்டு நாம் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது அங்கே தான் நமக்கு வந்து ஃபினிஷிங். இப்போ இதை ரெண்டையும் கட் பண்ணும்போது பிசுறு உள்ளே போகும் இல்லையா, அந்த இடத்த தான் இப்போ நெக்ஸ்ட் டிராயிங் நாம் பண்ணுறோம். இந்த இடத்துல இந்த ரெண்டாவது லைனில் நாம் கட் பண்ணி எடுக்கும்போது தான் நமக்கு அந்த ஃபஸ்ட் லைனில் வந்து ஸ்டிச்சிங் விழுகும். ஓகேங்களா, அதனால் அதை நாம் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். சாரி, இங்கே நானே தப்பாக தான் கட் பண்ணுறேன், ரெண்டாவது லைனில் தான் கட் பண்ணணும். இது எல்லாருக்கும் சகஜம்தான் இந்த தப்பு பண்ணுறது வந்து. அந்த இடத்துல கட் பண்ணதுனால இப்போ உங்களுக்கு ப்ராப்ளம் வராது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நமக்கு அந்த ஸ்ட்ரைட்டாக நாம் வந்து ஸ்டிச்சிங் போட மாட்டோம். அங்கே கிராஸ் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல தான் நமக்கு வந்து ஸ்டிச்சிங் வரும். இப்போ அதையும் நாம் கட் பண்ணி தான் எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த பக்கமும் நமக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு பிசுறு போகணும். அதனால் கட் பண்ணதுக்கு 1/4 இன்ச், அதாவது 1/2 இன்ச்சுக்குள்ளே வெளியில் வச்சுருக்குறோம். ஒரு கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த கோடு போட்ட இடத்துலேருந்து இப்போ நாம் என்ன பண்ணணும், 1.5 இன்ச்சு இப்போ நாம் மார்க் பண்ணுறோம். இந்த ரெண்டும் நமக்கு உள்ளே போயிடும் பிசுறில். அப்போ அந்த சென்டர் பகுதியிலேருந்து ரெண்டு பக்கமும் 1.5 இன்ச்சு வரணும், அவ்வளோதான் மேட்ரு. பிசுறு பகுதியை தாண்டி நமக்கு 1.5 இன்ச்சு வரணும். ஓகே, இவ்வளோதான் சிம்பிள். இப்போ நாம் வரைஞ்சி விட்டாச்சு. இப்போ அந்த பகுதியை வந்து நாம் வரைஞ்ச இடத்துக்கு பக்கத்தில் நமக்கு தையலுக்கு விட்ட அளவு இருக்கிற மாதிரி நாம் இது மாதிரி ட்ராயிங் பண்ணிக்கணும். இப்போ நான் கட் பண்ணதுனால உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ இதுலேயும் நாம் பிசுறு விட்டு எடுத்துக்கிட்டோம். இப்போது கீழே இருக்கிற டாட்டுக்கு எப்படி நாம் மார்க் டாட் பிடிப்போமோ அது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ ஆம் ஹோல்லேருந்து ஒரு டாட் பிடிப்போம் இல்லையா, எவ்வளோ நாம் டாட் பிடிப்போமோ அந்த அளவை இப்போ நாம் கட் பண்ணி விட்டுறணும். அந்த சென்டரில் அந்த வளைவை எந்த விதத்துலேயும் டச் பண்ணக்கூடாது. அப்படி நாம் டச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஷேப்பே மாறிடும். ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நாம் எப்படி இதை கட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. இவ்வளோதான் மேட்ரு. இப்போ நாம் இதை ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் நாம் பண்ணணும், பின்துண்டுலையும் நாம் அந்த 1 இன்ச்சை வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம். அது நமக்கு தேவையில்லை, அதை இப்போ கட் பண்ணி தூக்கி போட்டுடலாம். பின்துண்டில் முன்துண்டு குழிவு இதில் வெட்ட வேண்டிய அவசியம் இல்லை. கையில் வெட்டணும், ஃப்ரண்ட் பார்ட்டில் வெட்ட தேவையில்லை. ஓகே, இப்போ நாம் கீழே பட்டிக்கு விட்ட பகுதியில் பட்டியை மடித்து அடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பேக் டாட்டு மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல பேக் டாட்டும் போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு டவுட் வரும், இப்போ இது ஃப்ரண்ட் ஓப்பனா பேக் ஓப்பனா அப்படின்னு சொல்லி. நீங்கள் ஃப்ரண்ட் ஓப்பன்னாலும் இப்படி தான் கட் பண்ணணும், பேக் ஓப்பன்னாலும் இப்படி தான் கட் பண்ணணும். நான் உங்களுக்கு அதையும் நான் சொல்கிறேன். ஷோல்டரை அப்படியே நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. இது 4 மடித்து நான் கட் பண்ணி காட்டியிருக்கிறேன். நீங்கள் 2 மடித்து கட் பண்ணியிருந்தாலும் இதே மாதிரியே ஸ்டெப் போங்க, உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முடியும். ஓகே, இப்போ பாருங்கள், இதை எடுத்ததுமே முதல்ல நாம் பண்ண வேண்டியது ரைட் சைடு ராங் சைடு மார்க் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து எது கீழ்ப்பகுதின்னு தெரிகிறதுக்கு பட்டி மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை பார்த்துக்கோங்க, அதுதான் கீழ்ப்பக்கம். ஓகேங்களா, நேர்பக்கமும் நேர்பக்கமும் சேர்ந்து இருக்கிற மாதிரி நாம் வச்சுக்கணும். இதுக்கடுத்து அந்த சென்டரில் நமக்கு ஒரு பெண்டு மாதிரி ஒரு இடம் வருது இல்லையா, அந்த இடத்துல நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கொண்டூசி போட்டுக்கணும். அப்படி போடும்போது தான் நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் முன்ன பின்ன வராமல் நமக்கு வந்து கரெக்டாக வரும்.
சென்டரில் அந்த பெண்டு மாதிரி ஒன்று வந்ததில்ல, அந்த இடத்துல குண்டூசியை கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும். பின் பண்ணிட்டு பண்ணும்போது நமக்கு பெர்ஃபெக்டாக வரும். இந்த பிசுரை சைடு பகுதியில் ஒன் சைடாக தள்ளி விட்டுட்டு மேல் பகுதியில் ஒரு ப்ரெஸ் தையல் ஒன்று போட்டு விட்டுருங்க. மற்ற ப்ளவுஸ் மாதிரி பிரின்சஸ் கட்டிங் வந்து ரொம்ப கஷ்டமே கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயந்தான். இந்த வீடியோவில் உங்களுக்கு தேவைக்கு அதிகமாகவே நான் அதுக்கான டீட்டெயில் கொடுத்துருக்குறேன். இப்போது இன்னொரு பக்கம் நாம் கட் பண்ணி வச்சுருந்த பீஸை ஜாயின் பண்ணிடணும். இதுக்கும் அதே மாதிரி தான், சென்டரில் குண்டூசி வர்ற மாதிரி கரெக்டாக வச்சு சென்ட்ரு பகுதியில் அந்த பெண்டில் குண்டூசி போட்டு விட்டுருங்க. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் போடுற லைக் தான் எனக்கு என்கரேஜ்மெண்ட்டே. ஓகே, ஓகே. இப்போ நாம் அந்த பக்கம் ஜாயின் பண்ண மாதிரியே இந்த பக்கமும் வச்சு ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம். குண்டூசி போட்டதுனால உங்களுக்கு எந்த வித ப்ராப்ளமுமே வராது. அதை அப்படியே நாம் பிசுற தள்ளி விட்டுட்டு ஒரு ப்ரெஸ் தையல் ஒன்று போட்டுக்கணும். இதில் நான் போட் நெக் வந்து உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணி காட்ட போகிறதில்ல, ஏன்னா அது ரவுண்ட் நெக்லைன் வந்து இது பண்ணுற மாதிரி தான், நெக்லைன் ஃபினிஷ் பண்ணுற மாதிரியே தான். கீழ்ப்பகுதியில் நாம் ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து என்ன பண்ண போகிறோன்னா மடிச்சு அடிக்க போகிறோம், கீழே பட்டி போடுறது. இது போடுறதும் ரொம்ப இழுத்து அந்த மாதிரி பண்ணாமல் கரெக்டாக அந்த தையலுக்கு நேராக தையல் வருதா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு பெர்ஃபெக்டாக வரும். அவ்வளோதான், இதுவும் நமக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ தான் நீங்கள் ஃப்ரண்ட்டையோ பேக்கையோ கட் பண்ணணுன்னா ஃப்ரண்ட்டு ஓப்பனோ பேக் ஓப்பனோ, இப்போ தான் அந்த சென்டரை கட் பண்ணிவிட்டு நீங்கள் பட்டி வைக்கணும். ஊக்குப்பட்டி ஐப்பட்டி இப்போ தான் வைக்கணும். ஃப்ரண்ட்டு இப்போ ஓப்பன்னா ஃப்ரண்ட்டில் கட் பண்ணுங்கள் ரெண்டா, பேக் ஓப்பன்னா பேக்கில் கட் பண்ணுங்கள். ஏன் அந்த மாதிரி சொல்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு சிக்ஸாக்காக வராமல் இருக்கும். முதல்லையே கட் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் பட்டியெல்லாம் போடும்போது ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு வந்து அது தப்பாக தான் போயிடும். நாம் இப்போது போட் நெக்கு கட் பண்ணது எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. ஓகே, இன்றைக்கி பிரின்சஸ் கட்டிங் நீங்கள் கற்றுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு இந்த வீடியோ உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.